நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஃப்ரெஷ் லுக்கப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் வந்து ஒரு நாளைக்கு வந்து மில்லியன் கணக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த யூடியூபோட சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் புதுசு புதுசாக வந்து அதில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா யூடியூபோட லுக்கப். ஓகேங்களா, இந்த ஃப்ரெஷ் லுக்கப்பை வந்து நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே வாங்க. ஸோ இதுதான் அந்த லிங்க், youtube.com/new. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து ட்ரை அவுட் ஏ ஃப்ரெஷ் லுக் ஃபார் யூடியூப். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து டார்க் தீம், அதாவது வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, யூடியூப் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மல்டிபிள் கலர்ஸில் வந்து இருக்கிறப்போ உங்களோட ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டயர்டாகிடும். ஸோ அதுவே வந்து டார்க் மோடில் இருக்கிறப்போ பர்டிகுலர் உங்கள் வீடியோஸ் மட்டும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து அது டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி க்ளீன் டிசைன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் நார்மலாகவே வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணோடனே கொச்ச கொச்சன்னு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், ட்ரெண்டிங் வீடியோஸ் இருக்கும், சஜெக்டட் வீடியோஸ் எல்லாமே ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். பட் இந்த க்ளீன் டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஜஸ்ட் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கோ டு யூடியூப். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ இதில் ஒரு இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன். இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோன்னே நீங்கள் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இது வேண்டாம் எனக்கு பழைய டிசைனே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் ரீஸ்டோர் கிளாசிக் யூடியூப். ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய யூடியூப் இன்டர்ஃபேஸுக்கு வந்து போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டார்க் தீம் இது வந்து ஆஃபில் இருக்குது, நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ யூடியூப் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து டார்க்காக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பார்க்குற வீடியோ மட்டும்தான் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா சேம் 3 dots கிளிக் பண்ணுங்கள், டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் திரும்ப நார்மலாக அந்த நியூ தீம் டிசைனுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோட் கூட இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து நார்மலாகவே இருந்துச்சு, ஆனால் செட்டிங்ஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் இதை வந்து நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்களா நார்மலாகவே இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் மோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்வான்ட் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ கைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த அப்டேட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரீஸ்டோர் பண்ணோம், இப்போ நம்ம ரீஸ்டோர் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் ரீசன் கொடுக்கணும், சம்திங் ஏதோ ஒரு ரீசன் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்களா பழைய இன்டர்ஃபேஸுக்கு வந்து வந்துடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.